கைல்ஸ் பிரியாணி கெப்ஸ் எப்படி போச்சு நடச்சும் பாப்பானி கெப்ஸுன்னு என்ன கட்டினா கையிலுக்கு எழுது கிராண்டா ரிசெப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்ட பார்த்தா கௌதம் தான் காட்டுறாங்க கௌதம் வந்து அடியாக்கலாம் செட் பண்ணியிருக்கான் அவங்ககிட்ட எழில் ஃபோட்டோவை காட்டுறேன் தான் நீங்கள் கொள்ளணும் ஆர்கே மண்டபத்தில் உங்களுக்கு ரிசெப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு யாருக்கு தெரியாம கச்சிதமாக முடிக்கணும் எக்காரணத்தை கொண்டு என் பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறான் அந்த மண்டபத்தில் கயல் நிச்சயமா இருப்பா கையில் எம்பே சார்ப்பு கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு கௌதம் சொல்கிறான் அப்ப அந்த அடிக்கல் சொல்றாங்க அவங்கள விட நாங்க சார்ப்பு நாங்கள் எப்படி இந்த கதையை கச்சிதமா முடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கௌதம் கேட்கறான் அவன் எப்படி கொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கிறான் அப்ப அவங்க சொல்றாங்க எழில் கே கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் போவோம் கையில் இருக்க கத்தியை வச்சு சரக்ஸாக குத்திட்டு நாங்கள் மட்டும் வெளியே வந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ செய்ய அந்த எக்கார்த்து கொண்டு என் பேர் மட்டும் வெளியே வந்து கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு நேராக போறாங்க அங்கே பார்த்தா கையில எழுது ரிசெப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது ராஜேஷ்மி வந்து மேடையில் வராங்க மேடையில் வந்து கையில பற்றி பெருமையாக பேசுறாங்க கையில் மாதிரி எந்த பொண்ணு இருக்கவே மாட்டாங்க சுயநல இல்லாத பொண்ணு அடுத்தவங்க நல்லா நினைக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆக உகன் பேசுறாங்க இந்த தர்மனிங்க வடிவம் பார்த்து வயிறெல்லாம் எரியுது இந்நேரம் பார்த்து ஒரு கரண்ட் கூட போக மாட்டேன் இந்த பேச்செல்லாம் கேட்கணும் என் தலை எழுத்த அப்படின்னு சொல்லி வடிவு பிளம்பிக்கிட்டே இருக்காங்க இதுதான் அவங்க நீங்கள் கல்யாணத்தை அழுத்துற லட்சணமாக்கா அப்படின்னு சொல்லி தர்மனத்தையும் திட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் வாய் மூடிடே அப்படின்னு சொல்லி அவனும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் ராஜேஷ்மி வந்து கையிலுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட்டு என்னன்னா வைர நெக்லஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ வடிவு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லாதவளுக்கு கிடைக்கிறதெல்லாம் பரிசை பாருங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க வேற வேதவெளி வராங்க வேதவழியும் கயிறை பத்தி பெருமையா பேசுறாங்க எல்லா வரும் ஆளுக்கு ஒவ்வொரு கிஃப்டா கொடுக்குறாங்க அந்நேரம் பார்த்து கௌதம் செட் பண்ண அடியாக்க வந்து மண்டத்துக்குள்ள போயிடுறாங்க எப்படி எளியில் கொள்ளணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப கௌதம் ஃபோன் பண்றான் என்னடா மண்டத்துக்குள்ள போயிட்டீங்களா அப்படின்னு அப்போ அப்ப சொல்கிறாங்க சொல்றாங்க கவலைப்படாங்க யாருக்கு எந்த டவுட் இல்லாம நாங்க உள்ள போயிட்டோம் சீக்கிரத்தில் எழிலோட கதையை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு போன சொல்றாங்க பார்த்து கவனமா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனை வச்சிடுறான் ரவுடி வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க எளில் எப்படியா தனியா வரும் வரும்போது அவனை கதையை முடிச்சிடணும் நினைக்கிறாங்க ஆனா எழில் வெளியே வரவே இல்லை இதுக்கு மேலே வெயிட் பண்ண கதையாக நம்ம நேரம் மேடைக்கே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தா மேடல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க எல்லா செலிபிரிட்டிஸும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ கயல் ஃபேமிலியில் எல்லாேரும் கிஃப்ட்டு வாங்கி வச்சிருக்காங்க அப்படி என்ன கிஃப்ட்டு வாங்கி வச்சிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மொதல் மூர்த்தி வந்து மேடைக்கு வரா அப்போ வந்து ஒரு நிமிஷம் நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கப்போறேன் அப்படி ஹெப்சியால் முடிச்சிவிட்டாங்க நாளைக்கு எப்சேல் எப்படிங்க பார்த்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி க்ளைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ